ஊழல் இல்லாத நிர்வாகத்தை உருவாக்குவோம். கோவை சிங்காநல்லூர் வேட்பாளர் மற்றும் மக்கள் நீதி மய்யம் துணைத் தலைவர் டாக்டர் ஆர் மகேந்திரன் பிரச்சாரம். கோவை சிங்காநல்லூர் 74 மற்றும் 75வது வார்டு குடியிருப்பு மற்றும் காலனிகளில் மக்கள் நீதி மய்ய வேட்பாளர் டாக்டர் ஆர் மகேந்திரன் பிரச்சாரம் செய்து வாக்கு சேகரித்தார். சிங்காநல்லூர் தொகுதி வேட்பாளர் மக்கள் நீதி மய்ய துணைத் தலைவர் டாக்டர் ஆர் மகேந்திரன் தொகுதியில் தனது பிரச்சாரத்தை மார்ச் 16 துவங்கினார். 74வது வார்டின் சர்ச் சாலை, 80வது அடிசாலை, பாரதி நகர், ஒலம்பஸ் மற்றும் 75வது வார்டின் முக்கிய பகுதிகளான பூங்கா நகர், வல்லாய் நகர், கிரேசன் பள்ளி, ஃபாத்திமா நகர், சாரமேடு பிரதான சாலை, நஞ்சுண்டாபுரம், பெருமாள் கோவில் தெருப்பகுதிகளில் தனது கட்சியின் சின்னமான டார்ச் லைட் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்பகுதியில் உள்ள அனைத்து குடியிருப்பு காலனிகளிலும் குடியிருப்பாளர்கள் நலசங்க அலுவலகங்களிலும் ஒவ்வொரு வீடு மற்றும் கடைகளிலும் தனது சின்னத்திற்கு வாக்களிக்க ஆதரவு திரட்டினார். இப்பகுதியில் அனைத்து தினசரி கூலித் தொழிலாளர்கள், சில்லறை விற்பனையாளர்கள் மற்றும் மொத்த விற்பனையாளர்களையும் சந்தித்து உரையாடினார். வாக்கு சேகரிப்பின் போது வார்டு அனைத்து பகுதிகளையும் மக்கள் நீதி மய்யத்தின் சின்னமான டார்ச் லைட்டினை கொண்டு ஒளிரச் செய்தார். சிங்காநல்லூரில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதாகவும் ஊழல் இல்லாத நிர்வாகத்தை உருவாக்குவதாகவும் உறுதியளித்தார். சிங்காநல்லூரில் வசிக்கும் பொதுமக்களும் குடியிருப்பாளர்களுக்கும் தங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தும் எந்த நேரத்திலும் பொதுமக்களுக்கு தங்களை சுலபமாக அணுக முடியும் என்ற வாக்குறுதியையும் டாக்டர் ஆர் மகேந்திரன் பிரச்சாரத்தின் போது தெரிவித்தார்.